ಸುಲೇಖಾ ಮೂವೀಸ್ ರಸಿಕರುಗಳಿಗೆಲ್ಲ ಡೈರೆಕ್ಟರ್ ಬಿ ರಾಮಮೂರ್ತಿ என்று நான் முதல் முதல்ல நன்றி சொல்கிறேன். இதுக்குன்னா இது கன்னடத்தில் நான் 59 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கன்னடா விட்டு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட் படம் இது. தமிழில் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தை சொல்லித்தரே நான் இருக்கேன். படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து டாக்டர் நரேன் பிரசாத் கேபி, கோ ப்ரொடியூசர் வந்து கௌசர் மெஹபூப் பாபு சார். இவங்க ஆக்சுவலாக கன்னடா படம் என் கூட பண்ணணும்னு பெங்களூர் வந்தார். ஆனால் பேசும்போது வந்து அவருக்கு தமிழை வச்சு பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்து என்ன தமிழ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தமிழ் கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த சப்ஜெக்ட் அவர் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால தான் தமிழே பண்ணலான்னு நீங்கள் வந்து இந்த தமிழ் படத்து மூலம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு திஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவர் ஹீரோ மிஸ்டர் பாபு. இந்த படத்தில் வந்து நம்ம கன்னடத்தில் என்ன கான்ட்ராக்டில் சைன் பண்ண ஃபஸ்ட்டு அதே கான்ட்ராக்டில் நம்ம கேமராமேனு அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் அங்கேருந்து வந்திருக்கோம். ஸோ வி த்ரீ ஆர் ஃப்ரம் கன்னடா இண்டஸ்ட்ரி அண்ட் தி ஆல் த த்ரீ ஆர் த ஃபஸ்ட் ஃபிலிம் ஃபார் இன் தமிழ். ஸோ இந்த படத்தில் சொல்லித்தர நான் இருக்கேன்ல விசேஷம் என்னன்னா, எல்லா படத்திலும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின் அரௌண்ட்லேயே தான் ஒரு லவ் ட்ராக் போய் அதை கதையை ஃபார்ம் ஆகி ஒரு கிளைமேக்ஸ் முடிப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஆல் பேரல் பேரலல் கேரக்டர்ஸ் காமெடி கேரக்டர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஹீரோ கேரக்டர். ஸோ அவங்க மூலியமாக நம்ம ஹீரோ சொல்ல போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ஹீரோ என்ன சொல்லி கொடுக்குறாங்கோ அந்த பேருக்காக தான் இந்த சொல்லித்தர நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ஆப்டாக இருக்கோன்னு வச்சோம். இது டோட்டல் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் வரலும் ஒரு ஹியூமர் சென்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்க ஸ்கிரிப்டு. ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் 100 ஃபிலிம்ஸ் எழுதி அப்புறம் டைரக்ட் பண்ணியிருக்க ராஜகோபால் சார் என் கூட இது ஸ்கிரிப்டுக்கு வந்தார். ஸோ ஹீஸ் ஆல்சோ வெரி மச் கோஆப்ரேட்டிவ் டு மீ அண்ட் மை கோ டைரக்டர் துரை ஹீஸ் ஆல்சோ வெரி மச் கோஆப்ரேட்டிவ் இன் திஸ். பிகாஸ் நான் எனக்கு தமிழ் படம் பண்ணுறேன்ற ஒரு இதே வரல. நான் கன்னடா ஏன் பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு ஈஸினஸ் இருந்தது. என் டீம் அப்படி நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டு வந்து ஊர்வஷி, சிங்கமுத்து, சிங்கப்புலி, எம்எஸ் பாஸ்கர், மயில்சாமி எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஏன்னா டோட்டல் படம் காமெடியாக இருக்கிறதுனால எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்திருக்கோம். இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு கலாட்டா கிளைமேக்ஸ் சீனு. ஸோ டெஃபினட்டாக 2 hours யாரே வந்தால் தியேட்டரில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டோட வெளியே போகும்போது நம்ம அவன் பெயின் எல்லாம் மறந்துவிட்டோம், அப்போ ஹாப்பியாக வெளியே போகிறான்ற ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா பிகாஸ் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ஒர்க் சின்ஸ் 30 years ஐ ஒர்க் இந்த கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஒர்க்கு வந்தால் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த ஒர்க் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே என்னென்னா பட்ஜெட்டு பற்றி சொல்லும் போது இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் கனடா. பிகாஸ் நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்மால் மார்க்கெட் கனடா. இது வாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒய்டாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போகும். பிகாஸ் ஐ ஹவ் நாட் க்ராஸ்ட் எனி பட்ஜெட் இன் கனடா மோர் தென் 1.5 crores. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் விச் ஐ ஆம் க்ராசிங் தட் பார்டர். ஸோ தமிழுக்கு வந்து ஃபஸ்ட் படமே அவ்வளோ பெரிய பட்ஜெட்ன்ற எனக்கு ஒரு ஃபீலிங். இது இங்கே இப்போ ஸ்மால் பட்ஜெட்டு, ஆனால் எனக்கு இது பெரிய பட்ஜெட் தான். ஏன்னா அந்த பட்ஜெட் க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் தமிழில் பண்ணும்போது ஐ திங்க் இட் இஸ் எ பிக் பட்ஜெட் ஃபிலிம் ஃபார் மீ. இதுதான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் நான் கண்டு பிடிச்சது. ஆனால் டீம் இப்போது வந்து இங்கே ஒரு டெக்னிக்கல் இது பார்த்தா மோர் எக்ஸலன்ஸ் இருக்கும் கொஞ்சம். அப்புறம் கூட்டம் ஜாஸ்தி. நம்ம கன்னடத்தில் 65-70% இருந்தால் ஷூட்டிங் நடக்கும். ஆனால் இப்போ கவுண்ட் பண்ணால் இங்கே மோர் தென் 100 ஆகும். ஸோ எவ்ரிடே இட் இஸ் அ செஞ்சுரி டீம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஓவரால் இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் தமிழ் ஃபிலிம் இட் செல்ஃப். இல்லை வேறு நம்ம வந்து மர்கரா, மைசூர் அண்ட் மேங்களூர் மூணு இடத்துல ஷூட் பண்ணி பேலன்ஸ் எல்லாம் சென்னையில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூ சீக்வன்சஸ் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கோம். சென்னை மேட்ச் பண்ண வேண்டியது இங்கே பர்மிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஐ ஹவ் மேட்ச் தட் இன் பாண்டிச்சேரி. தட்ஸ் ஆல் மேடம். இல்லை ஆர்டிஸ்ட் ஓன்லி ஒன் ஃபேஸ் ஃப்ரம் கனடா இஸ் மம்தா ராவத். அந்த எம்எஸ் பாஸ்கரோட காம்பினேஷன் ஒரு வைதகி காத்திருந்தாள் கேரக்டர் மாதிரி ஒரு வைதகி கேரக்டர் விடோ கேரக்டர் வரும். அதுக்காக தான் அவளை செலக்ட் பண்ணி போட்டோம். பட் ஷி ஹஸ் டன் வெல் ஈவன் தோ ஷி இஸ் ஃப்ரம் கனடா. இங்கே அவளை தமிழ் பேசுகிற மாதிரி கரெக்டாக பேசிட்டு பண்ணியிருக்கான். ஷி ஹஸ் ஜஸ்டிஃபைட் தி கேரக்டர். இல்லை என் கன்னடாக்குன்னு தமிழ் பேச முடியும். பிகாஸ் நான் கன்னடத்தில் ஒர்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஆல் 25 years ஐ வாஸ் இன் சென்னை.
இந்த டெக்னிக்கல் ஒர்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் அப்போ சென்னையில் தான் இருந்தது. அதுக்கு தான் தாய்நாடு வந்து சினிமாக்கே சென்னை தான். அதனால அந்த தமிழ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கூட ஐ ஃபெல்ட் வெரி மச் ஈஸி இந்த தமிழ். நோ ப்ராப்ளம் அட் ஆல். பிளானிங் இன் செப்டம்பர் செகண்ட் வீக். செப்டம்பர் மியூசிக்கல் ட்ராக்ஸ்னால் இப்போது ரெகுலர் மியூசிக் தமிழில் இருக்கும்போது கொஞ்சம் எப்படி ரேப்பு இதெல்லாம் கண்டென்ட் இப்போ ஜாஸ்தி வந்துட்டுருக்கோம். ஆனால் இதில் நாங்கள் மெலோடிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா பண்ணுற கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம எப்படி இருக்கணுமோன்னா அந்த மாதிரியே மியூசிக் பண்ணியிருக்கோம். ஆனால் இவர் யார் அந்த யங் இதில் ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் இல்லை, இதில் எல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ். அப்போ ஹீரோ வந்து ஹீஸ் இன் மிடில். ஸோ அதனால தான் நம்ம மெலோடியை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அஞ்சு அஞ்சு டிஃப்ரெண்ட் சாங் பண்ணியிருக்கோம். ஒரு டியூட் மட்டும் ரொம்ப மெலோடியாக இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட் ஓப்பனிங் சாங் வந்து ஒரு மாதிரி ரேப் ஸ்டைலில் மிக்ஸ்டாக இருக்கும். டைட்டில்ஸை வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டைட்டிலே ஓப்பனிங்கே டைட்டிலில் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் கிரேட் டைரக்டர்ஸ் ஃபோட்டோ வச்சு டைட்டில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது ஐ ஆம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள் பிகாஸ் தே ஆர் த பேஸ் ஃபார் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ யூஸ் தெம் ஃபார் மை ஃபிலிம் இந்த டைட்டில்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே கன்னட ரிலீஸ் அவர்தான் இல்லை. ஸோ நான் ஈ கூட அது தமிழ் வருஷன் தான் அது. ஸோ நம்ம அங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகும். எங்கே அந்த கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லை அங்கே. ஏன்னா தமிழ் ரிலீஸ் ஆகக்கூடாது, தமிழ் தெலுங்கு ரிலீஸ் ஆகக்கூடாது, கட்டுப்பாடு எங்கேயும் இல்லை. தமிழ் தே ஆர் ரிலீஸிங் மோர் தேன் 70 பிரிண்ட்ஸ் நவ் தெலுங்கு, ஈவன் தெலுங்கு ஆல்சோ. ஸோ அந்த இது ஸ்ட்ராங்கு இது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் என்ன இருந்ததுன்னா தமிழ் பேரலாக ரிலீஸ் பண்ணக்கூடாது, தெலுங்கு பேரலாக ரிலீஸ் பண்ணாது, சிக்ஸ் வீக் அப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு இது இருந்தது. இப்போ அது கூட இல்லை. ஸோ இட் இஸ் பேன் லெட் ஆஃப். எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் சினிமா பொறுத்து வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. ஏன்னா ஆர்ட்டு ஆர்ட்டு நான் எழுதுறது வேறொரு எழுதலாம், அவர் எழுதுறது இன்னொருத்தர் எழுதலாம். ஈவன் கிரியேட்டிவிட்டி இஸ் ஆல்சோ த சேம். ஐடியாஸ் வில் பி கோயின்சைடிங். அந்த கான்செப்ட் வந்து கன்னடா கான்செப்ட் தமிழ் கான்செப்ட்னு ஒன்றும் இல்லை. கான்செப்ட் இஸ் கான்செப்ட். ஸோ அந்த பேஸில் பார்த்தா யார் எங்கேயும் எங்கேயும் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தியன்னு நான் யோசனை சொல்கிறேன். ஆக்சுவலாக அக்டோபர் இன்னொரு படம் பண்ணுற ஐடியா இருக்குங்க. என் சன் வந்து ஆல்ரெடி இஸ் த்ரீ ஃபிலிம்ஸ் சைல்டு ஹீரோ ஆஸ் இன் கர்நாடகா. ஒருப்பா தெலுங்கு படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கான். ஸோ அவனை வச்சு கன்னடா பண்ணுற ஐடியா. ஆனால் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது இல்லைன்னா கூட அது பண்ணியிருப்பேன். ஆனால் ஐ காட் அ சான்ஸ் டு கெட் இன் டு த